வணக்கம். நம்ம வந்து யூனிட் 9 வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்டு வரோம். ஸோ ஏற்கனவே ஒரு பார்ட் பார்த்துருந்தோம், தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்ட்டு. ஸோ அதோடய 2வது பார்ட்டு. முதல் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 29. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்தை துவங்கியவர் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான். சுதேசி கப்பல் நிறுவனாலே வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதேசி தர்ம சங்கம், நெசவாளிகள் சங்கம் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளே தூத்துக்குடி தோற்றுவித்தர் யாருன்னா வ.உ. சிதம்பரம், சரிங்களா? ஸோ சுதேசி அப்படின்னு வந்தாலே வ.உ. சிதம்பரம் பிள்ளையா ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து 9 ஆண்டுகள் வந்து தமிழக முதலமைச்சராக பணியாற்றியிருக்கார். குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவர் யாருன்னா ராஜாஜி தான். குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் ராஜாஜி. ராஜாஜியின் அரசியல் தந்திர செயல்களால் எவ்வாறு போற்றப்படுகிறார்னா ராஜாஜி வந்து சாணக்கியர் அப்படின்னு போற்றப்படுகிறார். ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1955. ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1955. ராஜாஜி வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்திய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1930. ராஜாஜி வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்திய ஆண்டு 1930. பாரதி படைப்புகளுக்கு ஆங்கில அரசு தடை விடுத்த ஆண்டு எதுனா பாரதியாரின் படைப்புகளுக்கு ஆங்கில அரசு தடை விதித்த 1909. வ.உ. சிதம்பரம் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு 40 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் 2 பிரிந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1907. மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் 2 பிளவுபட்ட ஆண்டு 1907. அதே போல் வந்து வங்கப்பிரிவினைக்கும் டூ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். 1905 இது வங்கப்பிரிவினை. மிதவாதிகள் தீவிரவாதி என காங்கிரஸ் என்ன பிரிந்த ஆண்டு வந்து 1907. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அரசியல் ஈடுபட செய்த வங்கப்பிரிவினை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1905. சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடி தோட்டு வைத்தவர் வ.உ.சி தான். தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய ஆண்டு என்னென்னா 1896. தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய ஆண்டுன்னா 1896. டிசம்பர் 1896 ஆண்டு சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்பை இயக்க மறுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜின் பிரபு. ஸோ சென்னை மகாஜன சபை 1896 வரவேற்புரை ஏற்க மறுத்தவர் எல்ஜின் பிரபு. சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1884. சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1884. இந்தியாவின் 2வது தேசிய செயற்கை துறைமுகம் எது அப்படின்னா சென்னை. இந்தியாவின் 2வது முக்கியமான செயற்கை துறைமுகம் எது அப்படின்னா சென்னை. மக்கள் மனதில் சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்ற தாழ்வுட்ட சமுதாயம் ஆகியவற்றை வித்திட்டவர் பெரியார், தந்தை பெரியார். 1927 ஆண்டு மார்ச் மாதம் பம்பாய்க்கு அருகில் மகத் பேரணியை தலைமையேற்று நடத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர். மகத் பேரணியை தலைமையேற்று நடத்தியவர் அம்பேத்கர் 1927 ஆண்டு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா ஸ்ரீ நாராயணகுரு. ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் ஸ்ரீ நாராயணகுரு. சத்திய சோதா சமாஜ் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1873. சர் சையது அகமது கான் தொடங்கிய சீர்திருத்த இயக்கம் அலிகார் இயக்கம் என அழைக்கப்பட்டது. சர் சையது அகமது கான் தொடங்கிய சீர்திருத்த இயக்கம் அலிகார் இயக்கம் என அழைக்கப்பட்டது. இறைவன் ஜோதி வடிவானவன் என்றும் அருப்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டவர் ராமலிங்க அடிகளார். பிரம்மயான சபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக அன்னிபெசன்ட் அவர்கள் நடத்திய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னா நியூ இந்தியா. அன்னிபெசன்ட் நடத்திய செய்தித்தாளின் பெயர் என்னென்னா நியூ இந்தியா. சோபஸ் என்பதன் பொருள் வந்து அறிவு. தியோஸ் என்பதன் பொருள் வந்து கடவுள். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர் தயானந்த சரஸ்வதி. சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கே என்ற முழக்கங்களை முதன்முதலில் முழுங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி.
சுதேசி மற்றும் இந்தியா இந்தியர்க்கே போன்ற முழக்கங்களை முதலில் முழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தன ஜமாஜம் 1867 மும்பையில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தன ஜமாஜம் 1867 மும்பையில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கம். சதி தட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பெருவு. சதி தட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பெருவு. சதி தட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பெருவு. நண்பர்களே, இப்போ இந்திய காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 59 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 9 அடுத்த பார்ட்டும் நம்ம அடுத்த காணொலியில் வெளியிட போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் இணைந்திருங்க. இணைந்திருங்கள்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டிஎன்பிசி தொடர்பான தொடர்ந்து தகவல்களையும் பொது அறிவு வினாக்களையும் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.